அண்மை செய்தி. வெளிநாட்டில் பணியின் போது உயிரிழக்கும் குறைந்த வருவாய் பிரிவைச் சேர்ந்த தமிழர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்றி பணியின் போது இறந்த குறைந்த வருவாய் பிரிவை சார்ந்த தமிழர்கள் குடும்பத்தில் உள்ள மகன் மகளுக்கு திருமண உதவித் தொகையாக 20,000 ரூபாய் மற்றும் கல்வி உதவித் தொகையாக 12,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாடுதான் தாய் வீடு எனவும், ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையின் சார்பில் அயல் நாடுகளுக்கு பணியின் பொருட்டு அங்கு சென்று பணியின் போது இறந்த குறைந்த வருவாய் பிரிவை சார்ந்த தமிழர்களின் குடும்பத்தில் உள்ள மகன் மகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிடும் வகையிலும், திருமணத்தின் பொருட்டு ஏற்படும் எதிர்பாராத கூடுதல் செலவினத்தால் அக்குடும்பத்தினர் கடனில் சிக்கி தவிப்பதை தடுக்கும் பொருட்டும், அக்குடும்பத்தில் உள்ள மகன் மகளுக்கு திருமண உதவித் தொகையாக 20,000 ரூபாய் வழங்கிடவும், அவர் தம் குடும்பத்தில் உள்ள மகன் மகளுக்கு கல்வியில் சிறந்த எதிர்காலத்தினை உருவாக்கிடும் வகையிலும், உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களின் விகிதத்தை அதிகரிப்பதற்கும், கல்வியில் அவர்கள் ஆர்வத்தினை அதிகரிப்பதற்கும் கல்வி உதவித் தொகையாக 12,000 ரூபாய் வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருமண உதவித் தொகை மற்றும் கல்வி உதவித் தொகை பெற அயலக தமிழர் நலவாரியத்தில் பதிவு செய்திருத்தல் வேண்டும் எனவும், திருமண உதவித் தொகை பெற திருமணத்தின் போது மணமகனுக்கு 21 வயதும் மணமகளுக்கு 18 வயதும் நிறைவடைந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் என்றும், பழங்குடியினர் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் எனவும், ஒரு குடும்பத்தில் 2 நபர்களுக்கு மட்டும் திருமண உதவித் தொகை வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.